காட்ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு என்று எம்ஜிஆரை தான் சொல்ல வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாளை ஒட்டி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய டிடிவி தினகரன், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகள் மின் பொறியியல் துறையில் தமிழர்கள் கோலோச்ச வாய்ப்பாக அமைந்ததாக தெரிவித்தார். எம்ஜிஆர் இல்லை என்றால் இத்தனை மென்பொறியாளர்கள் உருவாகியிருக்க மாட்டார்கள் என கூறிய டிடிவி தினகரன், எம்ஜிஆர் என்ன செய்யவில்லை என்று சொல்லுங்கள், என்ன செய்தார் என்பதை அடுத்த பொதுக்கூட்டத்தில் கூறுகிறேன் என தெரிவித்தார். அரசு கல்லூரிகள் இருப்பது போதாது, நிறைய பேர் பொறியாளர்களாக இன்ஜினியர்களாக வர வேண்டும் என்பதற்காக தனியாருக்கு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவர் புரட்சி தலைவர். அதனாலதான் இன்னைக்கு ஐடியில உலகம் முழுவதும் பொறியாளர்கள். புரட்சி தலைவர் தான் முதன் முதலாக தனியார் பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்க அனுமதி தந்தவர். அதனால்தான் இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஐடி நிறுவனங்களிலே அந்த பொறியாளர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்த அவர் புரட்சி தலைவர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.